நம்மள நிறைய பேருக்கு ஃபேன்டாங்கிற கூல் ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு மேல உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான கூல் ட்ரிங்காகவும் அதிகமா சேல்ஸ் ஆகுற ஒரு கூல் ட்ரிங்காகவும் இந்த ஃபேன்டா இருந்துட்டு வருது. ஆனா இந்த ஃபேன்டா எப்படி உருவாச்சுங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? மேக்ஸ் கீத்ங்கிற நபரும் ஹிட்லரோட நாசி கவர்மெண்ட்டும் இல்ல அப்படின்னா இந்த ஃபேன்டாங்கிற கூல் ட்ரிங்க் உருவாயிருக்காதுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? என்னடா ஆஃப்டர் ஆல் ஒரு கூல் ட்ரிங்க் இவ்வளவு பில்டப் கொடுக்குற அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஃபேன்டாவுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஃபேன்டாங்கிற கூல் ட்ரிங்க் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற கதை அந்த மாதிரி. இந்த வீடியோல ஃபேன்டா உருவான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான குளிர்பானமா இருக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க் தான் கொக்கோ கோலா. இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு கீழே நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணுதான் ஃபேன்டா. சரியா 1886 அமெரிக்கன் பார்மாசிஸ்டா இருந்த டாக்டர் ஜான் ஸ்டித் பெம்பர்டன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த கொக்கோ கோலா ட்ரிங்க கண்டுபிடிச்சாரு. பெம்பர்டனுக்கு கொக்கோ கோலா ட்ரிங்க உருவாக்குறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது மார்பின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக். அது எப்படின்னா பெம்பர்டன் ஆரம்ப காலகட்டத்துல கான்பிடரேட் சிவில் வார் வெட்டரன் ஆயிருந்தாரு. அதாவது 1800 அமெரிக்காவில உள்நாட்டு போர் நடந்த போது அமெரிக்க ராணுவத்துல ஒரு சோல்ஜரா வேலை செஞ்சாரு. அப்ப நடந்த போர்ல பெம்பர்டனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த காயத்துக்கு மார்பின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரக் பெயின் கில்லரா பெம்பர்டன் எடுத்துக்கிட்டாரு. அந்த ட்ரக்கு அடிமையாகவும் ஆனாரு. பெம்பர்டன் இந்த மார்பின் அப்படிங்கிற ட்ரக் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல எல்லாரும் விரும்புற மாதிரியான ஒரு பெயின் கில்லரை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதோட விளைவாதான் பெம்பர்டன் 1886 கொக்கோ கோலா ட்ரிங்க கண்டுபிடிச்சாரு. ஆரம்பத்துல கோகா லீவ்ஸ், கோலா சீட்ஸ், கஃபின், லைம் ஜூஸ், கேரமில், அப்புறம் சக்கரை தண்ணி இந்த மாதிரி நிறைய பொருட்களை சேர்த்து தான் கொக்கோ கோலா ட்ரிங்க உருவாக்குனாரு. இந்த கொக்கோ கோலா ட்ரிங்க் தயாரிக்கிற பொருட்கள்ல கோகா லீவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் சொன்னேன் இல்லையா, அந்த கோகா லீவ்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்ல, இன்னைக்கு பல உலக நாடுகளால அபிஷியலா தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருள் தான் கொக்கைன். அப்படிப்பட்ட கொக்கைனை கோகா அப்படின்னு சொல்லப்படுற செடியோட இலைகளை பயன்படுத்தி தான் உருவாக்குறாங்க. என்னடா சொல்ற, அப்ப ஆரம்பத்துல தயாரிச்ச கொக்கோ கோலா ட்ரிங்க்ல கொக்கைன் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா கொக்கைன் இருந்தது. ஆனா நீங்க பயப்படுற அளவுல இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ்ல தான் கொக்கைன் இருந்தது. அது மட்டும் இல்ல, பெம்பர்டன் இதை ஒரு கூல் ட்ரிங்கா உருவாக்கல, இதை ஒரு பெயின் கில்லர் மருந்தா மட்டும் தான் உருவாக்குனாரு. பெம்பர்டன் இந்த ட்ரிங்கை தயார் பண்ணி முடிச்ச உடனே அட்லாண்டா சிட்டியில உள்ள ஜாக்கப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்மசிக்கு எடுத்துட்டு போனாரு. பெம்பர்டன் தயாரிச்ச மருந்த பார்மசிக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் பார்மசியில வச்சு இதை ஒரு பெயின் கில்லர் மருந்தா விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெம்பர்டன் முடிவு செஞ்சாரு. அப்போ இந்த பெயின் கில்லருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பெம்பர்டன் யோசிக்கும் போதுதான் டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த பெயின் கில்லர் ட்ரிங்கோட டேஸ்ட்டுக்கு கோகா லீவ்ஸும் கோலா சீட்ஸும் ஒரு மெயினான இன்கிரீடியா இருக்கிறதால இந்த ரெண்டு இன்கிரீடியும் சேர்த்து கொக்கோ கோலா அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த ட்ரிங்க்கு கொக்கோ கோலா அப்படிங்கிற பேரே இப்படிதான் வந்துச்சு. சரியா 1886 May 8 அமெரிக்காவோட ஜார்ஜியா ஸ்டேட்ல உள்ள அட்லாண்டா சிட்டியில இருக்கிற ஜாக்கப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பார்மசில வச்சுதான் இந்த கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லப்படுற பெயின் கில்லர் மெடிசன் முதல் முதல்ல விற்கப்பட்டுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொக்கோ கோலாவை பெயின் கில்லர் மெடிசனா பார்மசில வச்சு வித்திருந்தாலும் நாள் போக போக சோடா ஃபவுண்டைன் மூலமா இந்த கொக்கோ கோலா ட்ரிங்க கூல் ட்ரிங்கா விற்க ஆரம்பிச்சாங்க. சேல்ஸும் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. அமெரிக்க மக்கள் எல்லாருமே கொக்கோ கோலாவை ரொம்ப விரும்பி ரெகுலரா குடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. கொக்கோ கோலா ட்ரிங்க கண்டுபிடிச்சு மொத 10 அமெரிக்கால உள்ள எல்லா ஸ்டேட்லயும் கொக்கோ கோலா ஒரு ஃபேமஸான கூல் ட்ரிங்கா மாறுச்சு. சரியா 1920 கொக்கோ கோலா யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல அவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரியா 1929 கொக்கோ கோலா கம்பெனி ஜெர்மனில அவங்களோட பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ணாங்க. அந்த பிரான்ச்சோட பேரு கொக்கோ கோலா டியூச்லேண்ட். ராய் ரிவிங்டன் பவர்ஸ் அப்படிங்கிற நபர் தான் ஜெர்மனில இருக்கிற இந்த கொக்கோ கோலா பிரான்ச்சுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. இவர் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இன்சார்ஜா இருந்த ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான கேஸ்கள் வழக்கத்தை விட அதிகமா வித்து காமிச்சிருக்காரு. ஆனா அதே சமயம் ராய் ரிவிங்டன் பவர் ஜெர்மனில இருந்த அந்த கொக்கோ கோலா பிரான்ச்சோட கணக்கு வழக்குல கோட்டை விட்டாரு. பேங்க்ல இருந்து கம்பெனிக்கு வர நோட்டீஸ கவனிக்காம விடுறது, கம்பெனிக்கான பில்ல சரியா கட்டாம இருக்கிறதுன்னு சொல்லி பினான்சியலா ஜெர்மனில இருந்த கொக்கோ கோலாவோட ஒரு பிரான்ச்ச தள்ளாட வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சரியா 1933 அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அந்த சமயத்துல ஜெர்மனில இருந்த அந்த கொக்கோ கோலா பிரான்ச்சோட இன்சார்ஜா இருந்த ராய் ரிவிங்டன் பவர்ஸோட இடத்துக்கு மேக்ஸ் கீத் அப்படிங்கிற ஒரு நபர் இன்சார்ஜா வராரு. கொக்கோ கோலா பிரான்ச்சுக்கு இன்சார்ஜ் ஆன இந்த மேக்ஸ் கீத்ங்கிற நபர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பிசினஸ் மேன். இந்த மேக்ஸ் கீத் கொக்கோ கோலா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமான ஒரு ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இவரோட தாய்நாடான ஜெர்மனியை விட இவர் இந்த கொக்கோ கோலா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா வேலை பார்த்ததா சொல்றாங்க. மேக்ஸ் கீத்துக்கு முன்னாடி இன்சார்ஜா இருந்த ராய் ரிவிங்டன் பவர் ஜெர்மனியில இருக்கிற அந்த கொக்கோ கோலா பிரான்ச்
அதாவது கோகோ கோலா டியூட்ஸ்லேண்ட பினான்சியலா ரொம்ப குழப்பமான ஒரு நிலையில விட்டு போனதால மேக்ஸ் கீத் கோகோ கோலா டியூட்ஸ்லேண்டுக்கு இன்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பினான்சியலா கோகோ கோலா டியூட்ஸ்லேண்ட நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமா உழைக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்துல ஹிட்லர் ஜெர்மனியோட அதிபரா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஜெர்மனியோட பொருளாதாரம் ரொம்ப வேகமா உயர ஆரம்பிச்சது. ஜெர்மன் மக்களுக்கும் நாட்டுப்பற்றும் இனப்பற்றும் அதிகமாக ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கோகோ கோலா டியூட்ஸ்லேண்ட பினான்சியலா நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு மேக்ஸ் கீத் நினைச்சாரு. சரியா 1936 ஜெர்மனியோட தலைநகரமான பெர்லின்ல நடந்த ஒலிம்பிக் போட்டிக்கு கோகோ கோலா ஸ்பான்சர் பண்ணாங்க. இது மூலமா ஹிட்லர் கிட்ட இருந்து கோகோ கோலா கம்பெனிக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1939 இருந்து 1945 இந்த காலகட்டத்துல இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்தது. இந்த போர்ல பிரிட்டன், அமெரிக்கா, சோவியத் யூனியன் அப்புறம் பிரான்ஸ் இந்த நாடுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இத்தாலி, ஜெர்மனி அப்புறம் ஜப்பான் இந்த மூணு நாடுகளையும் எதிர்த்து சண்டை போட்டாங்க. இரண்டாம் உலக போர்ல ஜெர்மனி எதிர்த்து சண்டை போட்ட நாடுகள்ல அமெரிக்காவும் ஒண்ணுங்கிறது நமக்கு தெரியும். இப்படி ஜெர்மனி அமெரிக்காவோட எதிரி நாடா இருந்தாலும் கூட அமெரிக்க நிறுவனமான கோகோ கோலா கோகோ கோலா ட்ரிங்க தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஜெர்மனியில இருக்கிற அந்த கோகோ கோலா பிரான்ச்சான கோகோ கோலா டியூட்ஸ்லேண்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இது இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்த போதும் சரி, அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில இருந்த இந்த கோகோ கோலா கம்பெனியோட வணிகம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. சரியா 1939 ஹிட்லர் ஐரோப்பிய நாடுகள் மேல படையெடுத்தாரு. ஐரோப்பிய நாடுகளை ஒவ்வொன்னா ஜெயிச்சு கைப்பத்திக்கிட்டு வந்தாரு. இத பயன்படுத்திக்கிட்ட மேக்ஸ் கீத் ஹிட்லர் ஆக்கிரமிச்ச ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற கோகோ கோலா பிரான்சஸ கைப்பற்றி அதுக்கும் இன்சார்ஜ் ஆனாரு. இப்படி ஹிட்லரோட செல்வாக்க பயன்படுத்தி மேக்ஸ் கீத் அவரோட கண்ட்ரோல்ல இருந்த கோகோ கோலா பிரான்சஸ பினான்சியலா நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, நாடு முழுக்க கோகோ கோலாங்கிற ட்ரிங்க ஒரு ஃபேமஸான ட்ரிங்காவும் மக்கள் எல்லாருமே விரும்பி ரெகுலரா குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்காவும் மாத்தி காமிச்சாரு. இப்படி இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்கும் போது கூட கோகோ கோலா கம்பெனி வளர்ந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா சரியா 1941 December 7 ஜப்பான் ராணுவம் அமெரிக்காவோட பேர் ஹார்பரை அட்டாக் பண்ணாங்க. இதனால அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில இருந்த வணிகம் துண்டிக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவோட ஜார்ஜியாங்கிற ஸ்டேட்ல உள்ள அட்லாண்டாங்கிற சிட்டியில இருக்கிற கோகோ கோலா ஹெட் குவார்டர்ஸால ஜெர்மனியில உள்ள கோகோ கோலா பிரான்ச் ஆன கோகோ கோலா டியூட்ஸ்லேண்டுக்கு கோகோ கோலா ட்ரிங்க தயார் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதனால ஜெர்மனியில உள்ள அந்த கோகோ கோலா பிரான்ச்சோட இன்சார்ஜ் இருந்த மேக்ஸ் கீத்துக்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, ஜெர்மனி மக்கள் கிடையில கோகோ கோலா ஒரு ஃபேமஸான ட்ரிங்கா இருந்தது. இது மக்களுக்கு மட்டும் இல்ல, ஹிட்லரோட நாசி படைக்கும் தான். ஹிட்லரோட நாசி ஆர்மி இந்த கோகோ கோலாவை தான் ஒரு எனர்ஜி ட்ரிங்கா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது போர் சமயத்துல இந்த ட்ரிங்க தயாரிக்க முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஹிட்லரோட நாசி ஆர்மிக்கு வேற எந்த ட்ரிங்கையும் எனர்ஜி ட்ரிங்கா சப்ளை பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா ஜெர்மனியில உள்ள அந்த கோகோ கோலா பிராண்ட் அதோட இன்சார்ஜா இருக்கிற மேக்ஸ் கீத்தோட கையை விட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு மேக்ஸ் கீத் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போய் நின்னாரு. கடைசியில வேற வழியே இல்ல, கம்பெனி நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நாம நாசி ஆர்மிக்காக புதுசா ஒரு எனர்ஜி ட்ரிங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கீத் முடிவு செஞ்சாரு. அடுத்து புதுசா ஒரு எனர்ஜி ட்ரிங்க உருவாக்குறதுக்காக மேக்ஸ் கீத் அவர்கிட்ட இருந்த கெமிஸ்ட், அதாவது தமிழ்ல வேதியியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்கல சில பேரை கூப்பிட்டு நாசி ஆர்மிக்கான புது எனர்ஜி ட்ரிங்க உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஆப்பிளோட நார்ச்சத்து, நிறைய பழங்களோட கலவைகள், சர்க்கரை வள்ளி கிழங்கு, மோர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒண்ணு சேர்த்து மேக்ஸ் கீத் புதுசா ஒரு எனர்ஜி ட்ரிங்க உருவாக்குனாரு. இந்த ட்ரிங்க ப்ராசஸ் பண்ணி கரெக்டா உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரிங்க்கு நல்ல ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கீத் அவரோட குழுவுக்கிட்டே ஒரு ஐடியா கேட்டாரு. அப்போ அவரோட குழுவுல இருந்த ஜோனிப் அப்படிங்கிற ஒரு சேல்ஸ்மேன் இந்த ட்ரிங்க்கு ஃபேண்டா அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே, அந்த பேர் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்கு ஃபேண்டா அப்படின்னு பேர் வச்சு ஹிட்லரோட நாசி ஆர்மிக்கும் ஜெர்மன் மக்களுக்கும் ஃபேண்டாவை ஒரு எனர்ஜி ட்ரிங்க விற்க ஆரம்பிச்சாங்க. ஃபேண்டா ஜெர்மனியில கோகோ கோலா அளவுக்கு விற்பனை ஆகலைனாலும் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபேண்டாங்கிற கூல் ட்ரிங்க் நல்லா விற்பனை ஆச்சு. மேக்ஸ் கீத்தும் அவரோட இக்கட்டான சூழ்நிலையில இருந்து வெளியில வந்தாரு. அதே சமயம் இக்கட்டான சூழ்நிலையை ரொம்ப சாமர்த்தியமா கையாண்டதுக்காக அமெரிக்கால உள்ள கோகோ கோலா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மேக்ஸ் கீத்துக்கு பாராட்டும் கிடைச்சது. இதுக்கப்புறம் 1945 இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேக்ஸ் கீத் அவர் தயார் பண்ண ஃபேண்டாங்கிற கூல் ட்ரிங்க் ப்ராஃபிட்டோட சேர்த்து கோகோ கோலா ஹெட் குவார்டர்ஸ்ல ஒப்படைக்கிறாரு. இந்த காப்பிரைட்டை எடுத்துக்கிட்ட கோகோ கோலா கம்பெனி அந்த ஃபேண்டாங்கிற கூல் ட்ரிங்க விட்டுறாங்க. தொடர்ந்து ஃபேண்டாவை உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சாங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு காமனா குடிக்கிற ஆரஞ்சு பிளேவர் ஃபேண்டா சரியா 1955 ஏப்ரல் மாசத்துல இத்தாலியில தான் முதல் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நாம எல்லாரும் இன்னைக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான பிளேவர்ஸ் குடிச்சிட்டு இருக்கிற ஃபேண்டா 1940ஸ்ல மேக்ஸ் கீத்ங்கிற நபர் ஹிட்லரோட நாசி ஆர்மிக்காக உருவாக்குனதுங்கிறத மறந்துடாதீங்க.
நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.